वेलकम स्टूडेंट्स एंड व्यूअर्स, वी आर इन 12th बायोजुअलॉजी 6th लेसन. 6th लेसन नेम इज एवोल्यूशन. इन दिस लेसन टुडे सेक्शन आई वुड लाइक टू टीच अबाउट ऑरिजिन एंड एवोल्यूशन ऑफ मैन. कम टू द इंट्रोडक्टरी पार्ट. सो आवर इंपॉर्टेंट हेडिंग इज ऑरिजिन एंड एवोल्यूशन ऑफ मैन. इन तमिल மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம். மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம். ஆரிஜின்னா தோற்றம், பரிணா எவல்யூஷனாக பரிணாமம். ஸோ மனிதனின் தோற்றம் கம மனிதனின் பரிணாமம். ஹியர் மேமல்ஸ் எவால்வ்டு இன் தி இயர்லி ஜுராசிக் பீரியட் எபோட் 210 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஓகே, ஸோ மேமல்ஸ் எவால்வ்டு, மேமல்ஸ்னால் பாலூட்டிகள், மேமல்ஸ் தோன்றியது அல்லது பரிணாமித்தது எப்போ தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஜுராசிக் பீரியடு, அதாவது ஜுராசிக் பீரியடினுடைய தொடக்க காலத்தில். எப்போ ஜுராசிக் உயிரினங்கள் வாழ ஆரம்பித்ததோ அந்த ஜுராசிக் காலத்தின் தொடக்கத்தில், இயர்லினா ஜுராசிக் காலத்தின் தொடக்கத்தில். ஸோ மேமல்ஸ் எவால்வ்டு இன் தி இயர்லி ஜுராசிக் பீரியடு எபோட் 210 மில்லியன்ஸ் எகோ. 210 மில்லியன் இயர்ஸ் எகோ, 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஸோ இந்த மேமல்ஸ் வந்து தோன்றிங்கிறாங்க. ஹியர் ஹோமினிட் எவல்யூஷன் அக்கர்டு இன் ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா. அதை தமிழில் சொன்னால் ஹோமினிட்கள் பரிணாமித்தது. ஹோமினிட்ங்கிறது ஸோ இந்த ஹியூமன் எவல்யூஷனில் வரக்கூடிய ஒரு பிரிமிட்டிவ் ஏரியாவில் வாழ்ந்த, சரிங்களா, பிரைமரி மேன், சரிங்களா, முதல் மனிதனுடைய உருவாக்க பண்பு கொண்டவன். ஓகே, ஹியூமினிட் இது மனிதனுடைய முன்னோர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஹோமினிட் எவல்யூஷன் அக்கர், அதாவது ஹோமினிட் அப்படிங்கிற அந்த மனிதர்களுடைய பரிணாமம் வந்து எப்போ நடந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்கர்டின் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா பகுதிகளிலும் ஆசியா பகுதிகளிலும் ஹோமினிட் அப்படிங்கிற அந்த மனித உருவங்களினுடைய பரிணாமம் நடந்தது. ஹியர் ஹோமினிட்ஸ் ப்ரூவ்டு தட், ஹோமினிட்ஸ் வந்து நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து புரிய வச்சாங்க, சரிங்களா. ஸோ மெய்ப்பித்தாங்க, ஹோமினிட்ஸ் ப்ரூவ்னா மெய் மெய்ப்பித்தல் அல்லது நிரூபித்தல், சில விஷயங்கள் நம்மளுக்கு நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ் தட் ப்ரொவைட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சுப்பீரியர் டு அதர் அனிமல், மற்ற விலங்குகளை ஒப்பிடும்போது மனித இனம் மேம்பட்டது என நிரூபித்துள்ளார்கள், சரிங்களா. ஹோமினிட்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, ஹோமினிட்ஸ் அப்படிங்கிற அந்த மனித தோற்றம் கொண்ட நபர்கள் மற்ற உயிரினங்களிலிருந்து மேம்பட்டவர்கள் என்பதை ப்ரூஃப், அதாவது ப்ரூவ்னது விளக்கியுள்ளார்கள் அல்லது அவற்றை மெய்ப்பித்துள்ளார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் டூல்ஸ் அண்டு கல்ச்சர், அதாவது பொருட்களை உருவாக்குவதிலும் கலாச்சாரம் ஆகியவற்றிலும் மற்ற அனிமல்களிலிருந்து சற்று உயர்ந்தவர்கள், சரிங்களா, சற்று மேலோங்கியவர்கள் என்பதை ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, நிரூபித்துள்ளார்கள். ஓகே, மெய்ப்பித்துள்ளார்கள். ஸோ எஃபிஷியன்ட் இன் மேக்கிங்னா ஸோ திறன்பட, டூல்னால் பொருட்கள், வேட்டையாடுவதற்கெல்லாம் ஹண்டிங் பயன்படக்கூடிய பொருள் இருக்குங்களா, ஸோ அந்த பொருளை உருவாக்கியிருக்கிறாங்க. கூடவே கல்ச்சர், நாகரீகம், கலாச்சார நாகரீகம் அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஹியர் த இயர்லியஸ்ட் ஃபாசில்ஸ், த ஹியர் த இயர்லியஸ்ட் ஃபாசில், இயர்லியஸ்ட் ஃபாசில் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் லைக் ரோமாப்திகஸ் சிவாப்திகஸ் லிவ்டு சம் 40 மில்லியன் இயர்ஸ். ஓகே, வேர் டிரைவ்டு ஃப்ரம் ஏப் லைக் ட்ரையாப்திகஸ். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் ஃபாசில், அதாவது ஆதி காலத்தை ஃபாசில்னால் புதை படிவங்கள் கிடைத்துள்ளன. யார் சம்மந்தம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன், சரிங்களா. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய புதை வடிவங்கள் கிடைத்துள்ளது. இயர்லிஸ்ட் ஃபாசில்னால் வரலாற்றுக்கு முந்தைய வடிவத்தில் வாழ்ந்த
அந்த ஃபாசில் மனிதர்களினுடைய அந்த சோசியலில் வாழ்ந்த அந்த மனிதர் போன்ற அந்த இவர்களினுடைய ஃபாசில் அதாவது அவர்களினுடைய புதை வடிவங்கள் கிடைத்துள்ளன. ஸோ பர்டிகுலர் யார் யார் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமோப்திகஸ் கமா சிவாப்திகஸ் சரிங்களா ராமாப்திகஸ் சிவாப்திகஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ராமாப்திகஸ் சிவாப்திகஸ் போத் ஆர் லிவ்டு சம் 40 மில்லியன் இயர்ஸ் எகோ 14 மில்லியன் ஆண்டு அந்த மியா அப்படிங்கிறது மில்லியன் ஆண்டுக்கு முன் ஓகே 14 மில்லியன் இயர்ஸ் எகோ மையா அப்படின்னா 40 மில்லியன் இயர்ஸ் எகோ 14 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி சரிங்களா. ஸோ அவங்க யார் மாதிரி இருக்காங்கன்னா ஏப் லைக் ட்ரையாப்திகஸ் ட்ரையாப்திகஸ் அப்படிங்கிற குரங்கை போன்றே அவர்கள் உள்ளார்கள். ஸோ இவங்க வந்து 16 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அதில் ரெண்டு கேட்டகரி ராமாப்திகஸ் சிவாப்திகஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ இவருடைய வரலாற்றுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய வாழ்ந்தவர்கள் இவங்களுடைய பாசிலி கிடைச்சிருக்கு ஓகே. ஹியர் ட்ரையாப்திகஸ் ராமாப்திகஸ் வேர் ஹேரி அண்டு வாக்டு லைக் குரிலாஸ் அண்டு ஜிம்பான்சிஸ். ஸோ இந்த ட்ரையாப்திகஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மனிதர்களும் ட்ரையாப்திகஸ் அப்படிங்கிற மனிதர்களும் ராமாப்திகஸ் என்ற மனிதர்களும் எப்படி இருந்தாங்கன்னா ஃபுல்லாக ஹேரி உடல் முழுவதும் ரோமங்களால் நிரப்பப்பட்டிருந்தது ஹேரினா ரோமம். அதே சமயத்தில் வாக்டு லைக் கொரிலா. ஸோ கொரிலா சிம்பான்சி ரெண்டுமே குரங்கினங்களுடைய வகைகள் ஏற்கனவே இன்னும் ஓகே. ஸோ கொரிலா சிம்பான்சி இந்த ரெண்டு குரங்கினங்களைப் போலவே வாக் நடந்தார்கள் கூடவே. ஸோ பாடி ஸோ ஹியர் ராமாப்திகஸ் மேன் சரிங்களா ராமாப்திகஸ் அப்படிங்கிற ஆதி காலத்தில் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் அந்த பழங்காலத்தில் வாழ்ந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த அந்த ராமாப்திகஸ்ங்கிற மேன் வந்து ரிகார்டட் ஆஸ் சரிங்களா பாசிபிள் ஆன்செஸ்டர் ஆஃப் ஆஸ்ட்ரலாப்திகஸ். ஆஸ்ட்ரலாப்திகஸ் அப்படிங்கிற மேனினுடைய மூதாதையர் தான் ராமாப்திகஸ். ஸோ லாட் ஆஃப் டைம் எக்ஸ்பெக்ட் ஒன் டைம் ஓகே. ஸோ ஆஸ்ட்ரலாப்திகஸ் ஆன்செஸ்டர் இஸ் ராமாப்திகஸ் புரிஞ்சுங்களா. ஸோ ராமாப்திகஸ் ரிகார்டட் ஆஸ் பாசிபிள் ஆன்செஸ்டர் ஆன்செஸ்டர் மூதாதையர் ராமாப்திகஸ்னு ராமாப்திகஸ் யாருக்கு ஆன்செஸ்டர் ஆஸ்ட்ரலாப்திகஸ் அப்படிங்கிற மேனுக்கும் ஆன்செஸ்டர் கூடவே. தேர்ஃபோர் மாடர்ன் ஹியூமனோட ஆன்செஸ்டரும் ராமாப்திகஸ் தான் ஓகே. ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். ஸோ ராமாப்திகஸ் ஆஸ்ட்ரலாப்திகஸின் சாத்தியமான முன்னோடி என கருதப்படுகிறது. ஆகவே இவர்கள் நவீன மனிதர்கள் எனப்படுகிறார்கள் இவர்களை தான் சார். ஃபோர் இவங்களை நாம் என்ன சொல்கிறோம் ஆஸ்ட்ரலாப்திகஸை நாம் என்ன சொல்கிறோம் ஆஸ்ட்ரலாப்திகஸ் அந்த ஆதிகால மனிதர்களை மாடர்ன் ஹியூமன் சொல்கிறோம் நவீன மனிதர்கள் என அழைக்கிறோம் சரிங்களா. ஆஸ்ட்ரலாப்திகஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாட் மாடர்ன் ஹியூமன் சரிங்களா அதாவது நவீன மனிதர்கள் என அழைக்கிறோம். ஸோ தேவர் வெஜிடேரியன். ஸோ இவங்க எல்லாமே என்னது தாவர உண்ணிகளாக இருந்தனர் ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரலாப்திகஸ் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஆஸ்ட்ரலாப்திகஸ். ஸோ ஆஸ்ட்ரலாப்திகஸ் lived in East African grasslands சரிங்களா. ஸோ இவங்க எங்கே பார்த்தோன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்த கிராஸ் புல்வெளிகளை வாழ்ந்தாங்க அபவுட் 5 மில்லியன் இயர்ஸ் அகோ 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி 5 மில்லியன் இயர்ஸ் அகோ 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு ஆப்பிரிக்கா புல்வெளிகளை வாழ்ந்தவங்க தான் ஆஸ்ட்ரலாப்திகஸ் அண்டு விஆர் கால்டஸ். இவங்க என்ன சொல்கிறோம்னா இவங்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம்னா ஆஸ்திரேலியன் ஏப் மேன் வைக்கிறோம். அவங்க பேர் என்ன ஆப்பிரிக்க ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அவனுக்கு பேர் என்னங்க ஆஸ்ட்ரலாப்திகஸ் அதர்வைஸ் கால்டஸ் ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் என அழைக்கப்படுகிறான். ஹீ வாஸ் அபவுட் 1.5 மீட்டர் டால். அவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் உயர்ந்துக்கிறாங்க வித் பைபெடல் லொக்கோமோஷன். பைபெடல் அப்படின்னா ஸோ இவங்க வந்து இரண்டு கால்களால் நடக்கக்கூடிய பண்பு
திறன் எடுத்துக்கலாம். ஓகே, பை பெடல், பெடல் அப்படிங்கிறது லெக், பைனா இரண்டு கால்கள், இரண்டு கால்கள் லோக்கோமோஷனல் இடப்பெயர்ச்சி, இரண்டு கால்களால் இந்த ஆஸ்திரேலியன் ஏப் மேன் ஆர் ஆஸ்ட்ரலோபதிகஸ் மேன் வாக்கிங், பைபெடல் லோக்கோமோஷன். ஆம்னிவோரஸ், ஆம்னிவோரஸ் அப்படின்னா அனைத்துண்ணி, எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்டாங்க. அண்டு செமியரட், பாதி பகுதி நிமிர்ந்த நிலையில், பாதி நிமிர்ந்த நிலையில், முழுசாக நிமிர்ந்து நடக்கலை, எரெக்டாக நடக்கலை, சரிங்களா, செமி எரெக்ட்னா பாதி நிமிர்ந்த நிலையில் நடந்தாங்க. ஸோ லிவ்டு இன் கேவ்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க குகைகளில் வாழ்ந்தார்கள். ஓகே, குகைகளில் வாழ்ந்தாங்க. ஸோ சேம் டைம்ஸ் லோ ஃபோர்ஹெட், லோ ரிட்ஜஸ், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாழ்ந்த நெற்றி, சரிங்களா, தாழ்ந்த நெற்றி, லோ ஃபோர்ஹெட்னா தாழ்ந்த நெற்றி, லோ ப்ரோ ரிட்ஜஸ், ப்ரோ ரிட்ஜஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது கண்களில் மேல் புருவ மேடுகள், நம்ம ஐ இருக்கு இல்லைங்களா, ஐ நம்ம கண்களினுடைய மேல் புருவம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேடு இருக்கிறது, பிரிட்ஜிப்னா மேடு இருத்தல். ஓகே, ஸோ ப்ரோ ரிட்ஜஸ், கண் புருவங்களின் மேல் மேடு இருத்தல், ஓவர் த ஐஸ், பிரிட்ஜஸ் ஓவர் த, கண்களின் மேல் புருவத்தில் மேடுகள் இருத்தல். அதுக்கடுத்தது ப்ரொட்ரூடிங் ஃபேஸ், ப்ரொட்ரூடிங் ஃபேஸ் அப்படின்னா துருத்திய நிலையில் உள்ள முகம், அப்படியே துருத்திட்டு புடச்சிட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா துருத்திய நிலையில் உள்ள முகம். ஓகே, ப்ரொட்ரூடிங் ஃபேஸ். லேக் ஆஃப் ஜீன், லேக் ஆஃப் ஜீனுங்கன்னா கண்ணங்கள் இல்லாத, கண்ணங்கள் அற்ற தன்மை, லோ பிரெயின் கெப்பாசிட்டி, சரிங்களா, லோ பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு என்ன போகணும்னா, அதாவது திறன் குறைந்த மூளை, சக்தி இல்லாதல, அதாவது மெமரி பவர் அதெல்லாம் கிடையாது, திங்கிங் கெப்பாசிட்டி, திங்கிங் கெப்பிட்டி ஆல்சோ லேக், சரிங்களா, குறைந்த திறன் கொண்டது, கிட்டத்தட்ட அபவுட் 350 to 450 cc. ஓகே, அதனுடைய திறன் எவ்வளோச்சுன்னா, அதாவது 350 to 450, 350 to 450 cc கியூபிக் கலோரின்னு சொல்லுவோம், 350 to 450 cc பிரெயின் கெப்பாசிட்டி, லோ பிரெயின் கெப்பாசிட்டி. ஸோ மூளைத்திறன் அவ்வளோதே இருந்திருக்குது. ஓகே, லோ பிரெயின் கெப்பாசிட்டி ஆஃப் அபவுட் 350 to 450 cc. நெக்ஸ்ட் ஹியூமன் லைக் டெண்டிசன், மனிதனை போன்ற பல்லமைப்பு, லம்பார் கர்வின் வெர்டிபல் காலம், லம்பார் கர்வின் வெர்டிபல் காலம், சரிங்களா, லம்பார் கர்வ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது லம்பார் கர்வ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதுகெலும்பு தொடரில் இடுப்பு பக்க வளைவு, சரிங்களா, முதுகெலும்பு தொடரில் வெர்டிபல் காலம் அப்படின்னா முதுகெலும்பு தொடர், பேக் போனை தான் வெர்டிபல் காலம்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிபல் காலத்தில் லம்பார் கர்வ், லம்பார் அப்படின்னா இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம், கவுனா வளைவு, லம்பார்னா இடுப்பு பகுதி, கவுனா வளைவு. ஸோ வெர்டிபல் காலத்தில் இடுப்பு பகுதி வளைவு காணப்பட்டது. வேரிஸ் இஸ் டிஸ்டிங்கசிங் ஃபீச்சர், இதுதான் அவங்களுடைய சிறப்பு பண்புகள். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரலோப்திகஸ் இஸ் கம்ப்ளீட்டட், அதாவது ஆஸ்திரேலியன் ஏப் மேன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் இஸ் ஹோ ஹேபிலஸ், நெக்ஸ்ட் ஹூ, ஹோமோ ஹேபிலஸ். ஸோ த ஹோமோ ஹேபிலஸ் லிவ்ட் அபவுட் 2 million years ago, 2 million வயசுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் இந்த ஹோமோ ஹேபிலஸ். ஸோ தயர் பிரெயின் கெப்பாசிட்டி, அவங்களுடைய மூளைத்திறன் எவ்வளோ இருந்துச்சுன்னா பிட்வீன் 650 to 800 cc. ஸோ அவங்களுடைய மூளைத்திறன் எவ்வளோ இருந்துச்சு, 650 to 800 cc இருந்துச்சு, 650 to 800 cc, அந்த அளவுக்கு தான் பிரெயின் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அண்ட் வாஸ் ப்ராபபிளி வெஜிடேரியன், ஸோ இவங்க யார் எல்லாமே தாவர உண்ணிகளாக இருந்தார்கள். ஓகே, சேம் டைம் தே ஹேட் பைபெடல் லோக்கமோஷன், பைபெடல் லோக்கமோஷனை இரண்டு கால்களால் நடந்தாங்க. அண்ட் யூஸ்டு டூல்ஸ், இவங்க சில பொருளை பயன்படுத்தினாங்க, ஃபார் சிப்புடு ஸ்டோன்ஸ், அதாவது சிப்புடு ஸ்டோன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செதுக்கப்பட்ட கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினாங்க, டூல்ஸ் இருந்துச்சு, அந்த டூல்ஸ் எல்லாமே ஸ்டோன் தான், அவங்க வச்சுருந்த பொருள்கள், ஸ்டூல்னா பொருள்கள், டூல்னா பொருள்கள், அந்த டூல் எல்லாமே
கற்களாலான ஸ்டோன்னா கற்கள். அந்த கல்லுகள் எப்படி வச்சாங்கன்னா சிப்பு பண்ணி வச்சுருந்தாங்க. சிப்புடுனா செதுக்கப்பட்ட யூஸ்டு டூல்ஸ் மேட் ஆஃப் சிப்புடு டூல்ஸ். அவங்க வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே செதுக்கப்பட்ட கற்களால் ஆக்கப்பட்டிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஹோமோ எரக்டஸ். நெக்ஸ்ட் கெட்டிங்ஸ் வாட் ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் வாஸ் அரவுண்ட் 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ அண்ட் வாட்ச். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன் இஸ் ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ், ஸோ ஹோமோ எரக்டஸ் ஃபஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங். ஸோ இவங்க தான் முதல் மனிதனை போன்று ஒரு தோற்றம் கொண்ட மனிதர்கள். வாஸ் இட் லிவ்ட் இன் 1.7 மில்லியன் இயர்ஸ் அகோ, 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. ஸோ ஹி வாஸ் மச் க்ளோசர் டு ஹியூமன் இன் லுக்ஸ். ஸோ நம்ம வெளிப்பார்வையில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய புறத்தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, லுக்ஸ் இவங்களை பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு ஹியூமன். ஸோ மனிதனை போன்று மனிதனுடன் ஒத்து போயின்றது. இட் மச் க்ளோசர் டு ஹியூமன் லுக்ஸ், சரிங்களா, மனிதனுடன் ஒத்து போயின்றது. ஸோ சேம் டைம் ஸ்கல் வாஸ் ஃப்ளாட்டர், அவங்களுடைய மண்டையோடு பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்குது. ஸ்கல் வாஸ் ஃப்ளாட்டர், மண்டையோடு தட்டையாக இருக்கிறது, அது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி மண்டையோடு தட்டையாக இருக்கின்றது, சரிங்களா. திக்கர் தேன் தி மாடர்ன் மேன், சரிங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது திக்கர் தேன் தி மாடர்ன் மேன், இப்போ இருக்கிற நவீன மனிதர்கள், இப்போ மாடர்ன் மேன், இந்த நவீன மனிதர்களோட கம்பேர் பண்ணுறப்போ ஹோமோ எரக்டஸினுடைய ஸ்கல் வந்து தட்டையாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்கிறாங்க, தட்டையாக இருந்துச்சுங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மேனோட. ஸோ அண்டு ஹேடிய லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டி. லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டின்னா, ஸோ அதிக அளவு பிரெயின் கெப்பாசிட்டி இருந்துச்சு, சரிங்களா. மூளை கொள்ளளவு நிறையா வந்து சேமிப்பு கூடிய அளவு திறன் இருந்துச்சு. எவ்வளோ மெசேஜ் இருந்தாலும் அது ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஹேடிய லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டி, ஹேடிய லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டி ஆஃப் அரவுண்ட் 900 cc அண்ட் கியூபிக் கலோரின்னு சொல்லுவோம், சரிங்களா. கிட்டத்தட்ட 900 cc அளவிற்கு பிரெயின் கெப்பாசிட்டி, ஸ்டோர் பண்ணக்கூடிய பிரெயின் கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸோ ஹோமோ எரக்டஸ் ப்ராபபிளி, ஓகே, ஏட் மீட். ஸோ இவங்க ப்ராபபிளாக அதிகமாக சாப்பிட்டது மீட், கறி உணவை தான் அதிகமாக சாப்பிட்டோம், மாமிசத்தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. ஓகே, ஸோ ஹோமோ எர்கேஸ்டர், ஹோமோ எரக்டஸ் போத் வேர் தி ஃபஸ்ட் லீவ் தி ஆப்பிரிக்கா. இவங்க ரெண்டு பேர் தான் முதன் முதல்ல ஆப்பிரிக்க கிராஸ்லேண்ட், அதாவது மொத்தத்தில் ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறியவர்கள். யார் யார்? ஹோமோ எர்கேஸ்டரும் ஹோமோ எரக்டஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியேறிய மனிதர்கள். ஓகே, ஹோமோ எர்கேஸ்டர், ஹோமோ எரக்டஸ் போத் வேர் ஃபஸ்ட் டு லீவ் த ஆப்பிரிக்கா, முதன் முதல் ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியே வந்தாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேன் இஸ் நியாண்டர்தால் மேன். அடுத்தார் வர்றா நியாண்டர்தால் மேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மனிதர்கள் வர்றாங்க. ஓகே, ஸோ நியாண்டர்தால் மேன் வாஸ் ஃபவுண்டட் நியாண்டர் வெல்லே ஜெர்மனி. அதாவது ஓகே, நியாண்டர்தால் மேன் இவங்க வந்து அது ஹோமோ ஹேபிலஸ் அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. யார்? ஹோமோ எரக்டஸ்க்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான மனிதர்கள் நியாண்டர்தால் மேன், நியாண்டர்தால் ஹியூமன். ஸோ ஹி வாஸ் ஃபவுண்ட் இன் நியாண்டர் வில்லே இன் ஜெர்மனி. ஜெர்மனி இருக்கு இல்லைங்களா, ஸோ ஜெர்மனியில் தான் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க, சரிங்களா. ஸோ இங்கே இவங்களில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நியாண்டர்தால் மேன் வாஸ் நியாண்டர்வில்லே இன் ஜெர்மனி வித் பிரெயின் சைஸ் ஆஃப் 1400 cc அண்ட் லிவ்டு பிட்வீன் 34,000 இயர்ஸ் டு 1 lakh இயர்ஸ் எகோ. 14,000 வருஷத்துலேருந்து 100,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, 14,000 வருஷத்துலேருந்து 100,000 வருஷத்துக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க தான். ஸோ யார்? இந்த நியாண்டர்தால் மேன். ஓகே, ஹியர் நியாண்டர் வெள்ளைன்னு நியாண்டர் பள்ளத்தாக்கு, வெள்ளை எப்படின்னா பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு வந்து ஜெர்மனியில் இருக்குது, சரிங்களா. ஜெர்மனி கண்ட்ரியில்
ஸோ நியாண்டர் வெள்ளை, நியாண்டர் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அதில் வாழ்ந்தவங்க தான் நியாண்டர்தால் ஹியூமன். ஓகே, ஸோ த நியாண்டர்தால் மேன் பிரெயின் சைஸ் மூளையின் அளவு பார்த்தீங்கன்னா 1400 சிசி 1400 சிசி என்ற அளவில் பிரெயின் கெப்பாசிட்டிக்குது. லிவ்டு பெட்வீன் எந்தெந்த காலத்துக்கு இடையில் வாழ்ந்திருக்காங்கன்னா 34,000 இயர்ஸ் டு 100,000 இயர்ஸ் எக்கோ, அதாவது 34,000 வருடத்திலிருந்து 100,000 இயர், 34,000 வருஷத்திலிருந்து 100,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, சரிங்களா, 34,000 வருஷத்துலேருந்து 100,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யார்? ஸோ திஸ் நியாண்டர்தால் மேன், சரிங்களா, இந்த நியாண்டர்தால் மேன் அப்போ தான் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் மனிதன் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நியாண்டர்தால் மேன் தே டிஃபர் ஃப்ரம் மாடர்ன் ஹியூமன், மனித இன்றைக்கி இருக்க நவீன மனிதன் வந்து சற்று வேறுபடுகிறார்கள். எதிரின்னு பார்த்தீங்கன்னா இன் ஹேவிங் செமி எரக்ட் போஷர், சரிங்களா, செமி எரக்ட் போஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இவங்க வந்து பாதி நிமிர்ந்த நிலை, செமினா ப இறக்குனா நிமிர்ந்த, செமி இறக்குனா பாதி நிமிர்ந்த நிலையில் இருக்கிறனால ஃப்ளாட் கிரேனியம், சரிங்களா, ஸோ ஃப்ளாட் கிரேனியம் தட்டையான மண்டையோடு ஸ்லோப்பிங் ஃபோர்கெட், ஸ்லோப்பிங் ஃபோர்கெட் அப்படின்னா, ஸோ ஹியர் ஃப்ளாட் கிரேனியம் அப்படின்னா அதாவது தமிழ் என்ன சொல்லணும்னா தட்டையான மண்டையோடுன்னு சொல்லும், ஃப்ளாட் கிரேனியம் தட்டையான மண்டையோடு, ஸோ கிரேனியம் மண்டையோடு ஸ்லோப்பிங் ஃபோர்கெட், ஸ்லோப்பிங் ஃபோர்னா சாய்வான நெற்றி, நம்ம நெற்றி சார்ந்த நெற்றி சாய்வு இருந்துச்சு, தின் லார்ஜ் ஆர்பிட்ஸ், சரிங்களா, மெல்லிய மெலிதான பெரிய கண்குழிகள், ஆர்பிட்னா கண்குழி, லார்ஜ்னா பெரிய கண்குழி ஆனால் தின்னாக இருக்குது மெலிசாக இருக்குது, ஹெவி ப்ரோ ரிட்ஜஸ், ஹெவி ப்ரோ ரிட்ஜஸ் அப்படின்னா கனமான கண்புருவ மேடுகள்னு தமிழில் சொல்லுவோம், கனமான கண்புருமலை, ஹெவி ப்ரோ ரிட்ஜஸ்ன்னுது கனமான கண்புருவ மேடுகள், கமா ப்ரொட்ரூடிங் ஜாஸ், ப்ரொட்ரூடிங் அப்படின்னா துருத்திய தாடைகள், கமா நோச்சின், இவர்களுக்கு என்ன கிடையாது, கன்னங்கள் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் சின், கன்னங்கள் கிடையாது. ஸோ ஹியூர் தே யூஸ்டு அனிமல்ஸ், தே யூஸ்ட் அனிமல்ஸ் ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் பாடிஸ், தே யூஸ்டு அனிமல் ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் பாடி, சரிங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா விலங்குகளின் தோலை பயன்படுத்தி தங்கள் உடலை பாதுகாக்கவும் செஞ்சாங்க, சரிங்களா. ஸோ என்ன பண்ணாங்க, தே யூஸ்டு அனிமல் ஹைட்ஸ், ஹைட்ஸ் ஹிட்ஸ் ஹைட்ஸ் அப்படின்னா தோல், ஸோ தே யூஸ்டு அனிமல் ஹைட்ஸ் விலங்குகளின் தோள்களை பயன்படுத்தி ப்ரொடெக்ட் தேர் பாடி, தன்னுடைய உடம்பை பாதுகாத்துட்டாங்க. ஸோ நீ த யூஸ் ஆஃப் ஃபயர் அண்டு பரீட் தேர் டெட் பாடி. ஸோ இவங்க வந்து ஃபயர்னா எப்படி வந்து நெருப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீனா தெரிந்து வச்சுருந்தாங்க, நோனா தெரிந்து கொள்ளுதல், சரிங்களா, நோவிங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கிறது. ஸோ நீ அப்படின்னா தெரிந்து கொண்டிருந்த, தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அர்த்தம், சரிங்களா. ஸோ நீ அபோட்டு ஃபயர், ஃபயர் நெருப்பை பற்றி தெரியும், பரீட் தேர் டெட் பாடி அவங்க இறந்துட்டாங்கன்னு அந்த உடம்புல எப்படி புதைக்கிறத பற்றியும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ தே டிட் நாட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, டிட் நாட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை செய்வதற்கு தெரியாது, சரிங்களா, அதை தெரியாது, வேளாண்மை செய்வதற்கு முற்றிலுமாக தெரியாது. அதே மாதிரி அனிமல் டொமஸ்டிகேஷன் விலங்குகளை எவ்வாறு வளர்த்தல் என்பதும் தெரியாது, அனிமல் டொமஸ்டிகேஷனாக விலங்குகளை எவ்வாறு வீட்டில் வளர்க்குறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் ஃபினிஷ்டு, ஸோ நவ் நியாண்டர்தால் மேன் இஸ் கம்ப்ளீட்டட், தென் ஃபாலோட் பை அட்வான்ஸ்ட் மேன் இஸ் க்ரோ மேக்னன், நெக்ஸ்ட் மேன் இஸ் வாட், க்ரோ மேக்னன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டால்க்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் மாடர்ன் ஹியூமன் ஃபவுண்ட் ஃப்ரம் த ராக் ஆஃப் க்ரோ மேக்னன். ஓகே, ஸோ ஃப்ரான்ஸ், க்ரோ மேக்னன் ஃப்ரான்ஸ் அண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏன்செஸ்ட் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன்ஸ், அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரோ மேக்னன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாங்க, நியாண்டர்தால் கடுத்தது க்ரோ மேக்னன் இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
குரூமன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்டு சரிங்களா, டாக்டு அப்படின்னு நன்கு பேசக்கூடிய சரிங்களா, அதாவது நம்மளுக்கு தெரியணும். அது என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட் டாக்டு நன்கு நடந்த நடக்கக்கூடிய அமைப்பற்றவர்களாகவும் மாடர்ன் ஹியூமன்ஸ் இல்லை நவீன மனிதர்கள் போய் நடக்கும் பண்ணுறாங்க ஃபவுண்டு ஃப்ரம் த ராக் ஆஃப் குரோமேக்னன். குரோமேக்னன் ராக்னு ஃப்ரான்ஸில் இருக்குது, ஃப்ரான்ஸில் குரோமேக்னன் ராக், குரோமேக்னன் பாறைகள் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஏரியாவில் மனிதனை போன்றும் நவீன மனிதப்போ நடந்து தெரிஞ்சவங்க தான் இவங்க. அதனால் ஹீஸ் கன்சிடர்ஸ் ஏன்சஸ்டர் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன் சரிங்களா. நவீன ஐரோப்பியர்களினுடைய மூதாதையர்கள் அழைக்கிறோம், நவீன ஐரோப்பியர்களின் மூதாதையன் அழைக்கப்படுவது யார், குரோமேக்னன். ஓகே, ஸோ தேவர் நாட் ஓன்லி அடாப்டட் டு வேரியஸ் என்வரான்மெண்ட் கண்டிஷன், இவங்க ஏதோ சின்ன சின்ன என்வரான்மெண்ட் கண்டிஷனுக்கு மட்டும்தான் தன்னை அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வேறு என்னென்ன சிறப்பு பாருங்கள், வேறு பட் ஆல்சோ நோன் ஃபார் தயர் கேவ் பெயிண்டிங்ஸ் ஃபிகர்ஸ் ஃப்ளோர்ஸ் அண்டு வால்ஸ் சரிங்களா. அதாவது ஏதோ பல்வேறு சூழ்நிலைகளில் ஓகே தேவர் நாட் ஓன்லி அடாப்டட் வேரியஸ் என்வரான்மெண்ட், பல்வேறு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொண்டார்கள் என்பதை விட இன்னும் வேறு என்னென்ன பண்புருந்துச்சுன்னா, அதாவது வேறு சில திறனை பெற்றிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, குகைகளில் கேவ்ஸ்லேயும் சரிங்களா, கேவ்ஸில் என்ன பண்ணாங்கன்னா சரிங்களா, கேவ் பெயிண்டிங், கேவ்ஸில் பெயிண்டிங் பண்ணாங்க சரிங்களா. கேவ்ஸில் வந்து படம் வரைகிறது, பெயிண்டிங் பண்ணுறது, சாயம் பூசுதல், கம ஃபிகர்ஸ் படம் வரைதல், ஃப்ளோர்ஸ் அதாவது இங்கே பாருங்கள் கேவில் பெயிண்டிங் பண்ணுறது சரிங்களா, படங்கள் வரைகிறது அதாவது கேவ்னா குகைகளை படம் வரைகிறது, ஃபிகர்ஸ் ஆன் ஃப்ளோர் தரையில் வந்து படம் வரைகிறது, வாலில் படம் வரைகிறது, இந்த பண்பெல்லாம் ஸோ இந்த குரோமேக்னனுக்கு இருந்திருக்குது. ஓகே, ஸோ குரோமேக்னன் வந்து மாடர்ன் ஈரோப்பியனுடைய ஆன்செஸ்டர் சரிங்களா, நவீன ஐரோப்பியர்களுடைய மூதாதையர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நவீன ஐரோப்பியர்களுடைய மூதாதையர்கள் அழைக்கப்படுவது யார், ஸோ திஸ் குரோமேக்னன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் இஸ் ஹோமோசெப்பியன்ஸ். ஓகே, ஹோமோசெப்பியன்ஸ் மாடர்ன் மேன், நம்மெல்லாம் இந்த கேட்டகரியில் வர விஆர் ஆல் கமண்டர் ஹோமோசெப்பியன்ஸ். ஸோ அவர் சயின்டிஃபிக் நேம் இஸ் ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ் ஆர் மாடர்ன் ஹியூமன் அரோஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ நவீன மனிதர்கள் ஆப்ரிக்காவிலேருந்து தான் தோன்றியிருக்கிறாங்க. ஸோ அரவுண்டு 25,000 இயர்ஸ் அகோ, 25,000 வருடங்களுக்கு முன்னாடி, 25,000 இயர்ஸ் அகோ, 25,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் மாடர்ன் ஹியூமன் நவீன மனிதர்கள் தோண்டியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஹோமோசெப்பியன்ஸ். ஓகே, அண்டு மூவ் டு அதர் கான்டினென்ட். ஸோ வேறு கண்ட்ரிகளுக்கும், வேறு கான்டினென்ட்னா கண்டங்கள், வேறு கண்டங்களுக்கும் போனாங்க. ஸோ டெவலப்டு இன்டு டிஸ்டிங்க்ட் ரேஸ் சரிங்களா. ஸோ தனித்தனி வகைகளாக பரிணாமித்தார்கள். தே ஹேட் எ பிரெயின் கெப்பாசிட்டி ஆஃப் 1300 to 1600 cc, 1300 to 1600 க்யூபிக் கலோரி அளவுக்கு பிரெயின் கெப்பாசிட்டி மூளையினுடைய திறன் இருந்துச்சு. தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ் சரிங்களா. இவங்க கல்டிவேட்டிங் கிராப்ஸ்னு என்னது, ஸோ எப்படி வந்து கிராப் தானியங்களையும், ஸோ விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி, பயிர் சாகுபடி எப்படி பண்ண தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ் விலங்குகளை எப்படி வீட்டில் வளர்க்குறது, வீட்டு விலங்குகளை எப்படி வளர்க்குன்னு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ மாடர்ன் ஹியூமன்ஸ் கமண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ ஹோமோசெப்பியன்ஸ் இஸ் த லாஸ்ட் எவல்யூஷனரி பார்ட் இன் ஹியூமன் எவல்யூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி த பிக்சர். ஸோ ஸோ ராமாப்திகஸ், ஆஸ்ட்ரலாப்திகஸ், நெக்ஸ்ட் ஹோமோஹேபிலஸ்
Homo habilis, then Homo erectus, Neanderthal man, finally Homo sapiens. Okay, this is the evolution of man. Manitha Parinamam. So today topic was over. Thank you. Keep watching.